துல்கர் சல்மான் நடிச்சிருந்திருக்க கிங் ஆஃப் கோத்தா படத்தில் என்னென்ன சென்சார் கார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கிருக்காங்கன்னு பார்க்கலாம். தோணா வந்துட்டேன், என்ன ஏதோ செய்கிறேன்னு அம்மா செய். இந்த படம் சென்சார்னா டேட் 18/8/2023. இப்போ தான் சென்சாராக இருக்குது புது படம் தான். இந்த படத்தோட டியூரேஷன் 175 minutes 0.58 seconds, அதாவது 2 hours 55 minutes 58 seconds வரக்கூடிய ஒரு பெரிய படம். இன்டர்வெல்லாம் சேர்ந்துச்சுன்னா படம் முடிய கிட்டத்தட்ட ஒரு 3 hours மாதிரி ஆகிடும். இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வே ஃபெரர் ஃபிலிம்ஸ், சென்சார் கொடுத்தது அஜய் ஜோய், ரீஜனல் ஆஃபீஸர் திருவனந்தபுரம். கிங் ஆஃப் கோத்தா படத்துக்கு மொத்தம் 5 sensors கொடுத்துருக்காங்க. அதில் நான் கட் நம்பர் 1, இதெல்லாம் மலையாள கட்ட வார்த்தை படம் இருக்குது, மியூட் வேர்ட் ஸ்வைரே பட்டுச்சி திருட்டுச்சி பிச். அதுக்கப்புறம் கட் நம்பர் 2, மதர் ஃபக்கிங். கட் நம்பர் 3, வயலன்ஸ் எல்லாம் பிளட் ஃப்ளாஷ் ஆகிற ரத்த கலவையான காட்சிகள். கட் நம்பர் 4, ட்ரக் இன்ஜெக்ஷன். கட் நம்பர் 5, சப்மிட் த லிரிக்ஸ் ஆஃப் ரேப் சாங். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் எப்படி இருக்குன்னா, இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது படம் நிச்சயமாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படி தான் எல்லாருக்கும் தோணிருக்கோம். அந்த எதிர்பார்ப்போடு தான் இந்த படத்தை பல பேர் பார்க்க போனாங்க. படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங்லாம் இல்லை, ரொம்ப ஆவரேஜான ஆடியன்ஸ் தான் வந்திருந்தாங்க. ஆனால் அப்படி படம் பார்க்க வந்த அந்த கொஞ்சம் பேரையும் இந்த படம் ஏமாத்திட்டுச்சு. நாலு ஆளுக்கு அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு ஒரு கேங்ஸ்டர் படம் எடுத்து வச்சுருக்காங்க. கேரளாவில் நாங்களும் எடுப்பேன்ட்டு சும்மா பேருக்குன்னு எதையோ ஒன்று எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது. படத்துடைய பேர் கிங் ஆஃப் கோத்தான்றதாலே எப்படி ஒரு கெட்ட வார்த்தையவே படத்தோட டைட்டிலாக வச்சுருக்காங்க பாருங்க. அந்த கியூரியாசிட்டியில் இந்த படம் சில பேர் பார்க்க வராங்க. அந்த டைட்டிலும் ஒரு ஊர் பேர்ன்றதால அதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. குறிப்பாக மிகப்பெரிய டானா ஒரு ஊரையே கண்ட்ரோல் பண்ணுற துல்கர் சல்மானை காட்டுறாங்க. அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரு டானாலாம் ஏற்றுக்க முடியும், ஆனால் டானுக்கெல்லாம் டான் தண்டனக்கா டான்னு தான் யாராலும் ஏற்றுக்க முடியல. காரணம் அவருடைய சாக்லேட் பாய் குழந்தை முகம். படத்தில் கதை திரை கதை வசனம்னு எல்லாமே மொக்க தான். இன்றைக்கி இந்த படம் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்குது, ஏதோ ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்துடைய மியூசிக், இந்த படத்துடைய ஃபோட்டோகிராஃபி. அதுவும் இந்த படத்தில் யூஸ் பண்ணுற மாசான பிஜிஎம்லாம் நிறைய பேர் ஃபோன் ரிங் டோனாக வைக்கவே வாய்ப்பு உண்டு, அந்தளவுக்கு ரொம்ப கிளாஸாக இருந்தது. இன்னும் கதை திரைக்கதில் கொஞ்சம் மேக்கெட் இருந்தால் அந்த ஃபோட்டோகிராஃபி பிஜிஎம்லாம் சேர்த்து பார்க்கும்போது படம் நிச்சயமாக ஹிட்டாக இருக்கும். தவற விட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த படத்தில் ஒரு சரியான மோட்டிவேஷனே கிடையாது. கதை எதை நோக்கி போகுது, முடிவில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது எதுவுமே இல்லை. ஹீரோ ஏன் அவ்வளோ பெரிய டான் ஆனார் கேட்டால், அவருடைய அப்பாவை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டேன் அப்படின்றாரு. சரி, படத்தில் பயங்கரமான வில்லனாக வச்சிருக்கான்னு பார்த்தா அது ஹீரோட ஃப்ரெண்டு தான். அவர் ஏற்கனவே ஹீரோ கூட அடிவான பையன். சரி, ஏதோ ஒரு கட்டத்தில் மோதிக்கிட்டாங்க, இனிமேல் எளியும் புனியமாக இருப்பாங்க பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கு அவங்கவுங்க மாற்றி மாற்றி எதிரின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. படத்தில் ஒரு வில்லி கேரக்டர் வருது, அவங்களுக்காச்சும் ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்ட்ராங்கான ரீசன் கதையில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி அந்த பக்கமும் ஒன்றும் கிடையாது. என்னமோ ஒரு 10 months டான் படங்களை பார்த்து நல்ல நல்ல காட்சிகள்லாம் காப்பி அடித்து மொத்தமாக கோத்து எடுக்கப்பட்ட படம் தான் இந்த கிங் ஆஃப் கோத்தா. ஒரிஜினாலிட்டின்னு ஒன்றும் இல்லை. ஓவராலாக சொல்லணும்னா மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டு ரொம்ப ரொம்ப சுமாராக வந்திருக்க ஒரு ஃப்ளாப் படம் தான் கிங் ஆஃப் கோத்தா. இந்த படத்துக்கு 100 marks எவ்வளோ கொடுக்கலாம்னா, படத்தில் மியூசிக் நல்லாயிருக்கு அதுக்காக போனால் போட்டு ஒரு 50 marks கொடுக்கலாம். மற்றபடி தியேட்டரில் படம் பார்க்க வந்த பாதி பேர் தூங்கிட்டாங்க. அதான் நீங்கள் இந்த படத்துக்கு கொடுக்குற காசு 50% லாஸ் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். சுனா பணம் ஆயிட முடியுமாடா? பாரு பாரு.